ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறோம்னா தமிழக அரசு மற்றும் பள்ளி கல்வித்துறை இருந்து வெளியான ஒரு சில முக்கியமான தகவல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் டீச்சர்ஸ்க்காகட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டீச்சர்ஸ்க்குலாம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தமிழ் இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருந்தால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். சப்போஸ் இங்கிலீஷ் நல்லா தெரியலனாலும் பரவாயில்ல, தமிழாக கூட வேறு ஏதாவது லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு சொல்லலாம். இது வந்து டீச்சர்ஸ் மட்டும் பொருந்தாது, எல்லாருக்குமே பொருந்தும். யார் யாருக்கெல்லாம் தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கோ, கூடவே அடிஷ்னலாக ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் இதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஒரு ட்ரெயினியாக ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இது விஷயமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆன்லைன் மூலமாக நீங்கள் தமிழ் வந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். அதுக்கான அப்ளிகேஷனை வந்து ஆன்லைனில் விட்டுருக்காங்க. ஃபாரின் இருக்கவங்களுக்கு ஆகட்டும், இல்லை இந்தியாவில் இருக்கவங்களுக்கு ஆகட்டும், தமிழ் கற்றுக்கணும் ஆசை இருக்கவங்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமாகவோ இல்லை நேரடியாகவும் கற்றுட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஆன்லைன் மூலமாகவோ இல்லை நேரடியாகவும் கற்பிக்க ஆசிரியர்கள் தேவைப்படுவதாக தமிழக அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்காக நீங்கள் என்ன பண்ணோம்னா தமிழ் VU.org இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஜனவரி 10 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் மூலமாகவோ இல்லை அதர் லாங்குவேஜ் மூலமாகவோ தமிழ் மொழியை கற்பிக்கும் திறமை வாய்ந்தவராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ கிளாஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்களோ, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி சேலரி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மதிப்பூதியம் நிர்ணயம் செய்யப்படும்ட்டு தமிழக அரசு தெரிவித்திருக்காங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த திறமை இருக்கோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து ஆசிரியர்கள் பணி நியமன விஷயமா உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. என்ன உத்தரவுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கல்வியாண்டின் மத்தியில் வந்து பணி ஓய்வு பெறும் ஆசிரியர்களாம் மறுநியமன விஷயமா ஒரு முக்கியமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் ஒரு கல்வியாண்டு மத்தியில் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிறாங்கன்னா திருப்பியை மறுநியமனம் செய்யக்கோரி விண்ணப்பிக்கிறாங்க. ஆனால் அது தமிழக அரசு வந்து நிராகரிக்கிறாங்க. அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஆசிரியர்கள் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தனி நீதிபதி வந்து என்ன உத்தரவு பிறப்பித்திருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கல்வியாண்டு முடியும் வரைக்கும் மறுநியமனம் வழங்கக்கோரி உத்தரவிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்யக்கோரி தமிழக அரசு தரப்பில் திருப்பியும் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணாங்க. அப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பிட்ட பாடத்திற்கு வந்து சம்மந்தப்பட்ட மாவட்டங்களில் உபரி ஆசிரியர்கள் இருக்காங்க, அதனால பணி ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் சேவை தேவையில்லைன்ட்டு அவங்க வாதாடினாங்க. உபரி ஆசிரியர் நியமிப்பை தொடர்பாக அரசின் கொள்கை முடிவுன்ட்டு வாதாடினாங்க. அதனால மறுநியமன மறுத்த உத்தரவை ரத்து செய்ய முடியாதுன்ட்டு தமிழக அரசு தரப்புல வாதாடினாங்க. அதே சமயம் ஆசிரியர் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கல்வியான மத்தியில் ஓய்வு பெற்ற மாணவருடைய நலன் பாதிக்கப்படும் அப்படின்னு ஆசிரியர் தரப்புல முன்வைத்தாங்க. இந்த இருதரப்பு வாதங்களையும் நீதிபதி கேட்டப்புறமா என்ன உத்தரவிட்டிருக்காங்கன்னா, உபரி ஆசிரியர்கள் இருக்கிறதுனால ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு மறுநியமனம் வழங்க முடியாதுன்ட்டு அந்த உத்தரவை ரத்து செய்திருக்காங்க. இந்த விஷயத்தில் வந்து மறுநியமனம் கோர ஆசிரியர்களுக்கு எந்தவித உரிமையும் கிடையாதுன்ட்டு உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருக்காங்க. அதனால தமிழக அரசின் அரசாணைப்படி தேவைக்கேற்ப உபரி ஆசிரியர்களாக பணி செய்வாங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒமைக்ரான் அச்சுறுத்தலால் பள்ளிகள் மூடப்பட மாட்டேன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கிட்ட செய்தியாளர்லாம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்கூல்ஸ் மூடப்படும் விஷயமா மருத்துவ நிபுணர் குழு கூட கலந்து ஆலோசித்து தமிழக முதலமைச்சர் MK Stalin தான் முடிவெடுப்பாருன்ட்டு அவர் கூறியிருக்காரு. ஏற்கனவே டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜில் மூடியிருக்காங்க. ஏன்னா அங்கே மீண்டும் பார்த்தீங்கன்னா வைரஸ் ஸ்ப்ரெட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. அங்கே லாஸ்ட் 24 hours புதுசாக வந்து 450 cases கண்டறிந்திருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தினசரி பாதிப்பே வந்து 600 மேலே போயிட்டுருக்கு. அதனால் திருப்பி ஸ்கூல் மூடப்படுமாட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. டெல்லியில் ஏற்கனவே ஸ்கூல் காலேஜ் ஜிம்மு தியேட்டர்ஸு நிறைய பப்ளிக் பிளேஸ்லாம் மூடி இருக்காங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் மூடுவாங்களான்ட்டு ஜனவரி மாதம் தெரிய வரும். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பப்ளிக் எக்ஸாம் கண்டிப்பாக நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் மாதம் கடைசியிலையோ இல்லை மே மாதம் பிகினிங்லேயே நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. 10th, 11th, 12th வந்து ஏப்ரல் கடைசி வாரத்தில் மே மாதம் பிகினிங்கில் நடைபெறத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதா அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்லியிருக்காரு. ஆனால் கண்டிப்பாக இந்த கல்வியானில் பப்ளிக் எக்ஸாம் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஒமிக்ரான் வைரஸ் வந்து எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த பதிவு மூலமாக ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.